வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 தொகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் எடுத்துக்காட்டு 9 இல் 49 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x²/a²+y²/b² = 1 என்ற நீள்வட்டத்தினால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. இது ஒரு நீள்வட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த நீள்வட்டம் என்ன, எக்ஸ் அச்சு நெட்டச்சாக இருக்கக்கூடிய ஒரு நீள்வட்டம் பாருங்கள். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு நீள்வட்டம் வரைஞ்சிருமா, அந்த நீள்வட்டம் இப்படி இருக்கும் இல்லையா. அதாவது இந்த எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். இந்த எக்ஸ் அச்சு ஒய் அச்சு எப்படி இருக்கும், சமச்சீராக இருக்கும். இது முனை வந்து இங்கே a, 0, இந்த பக்கம் -a, 0. இப்போது இந்த 4 பகுதி இருக்கு இல்லையா, 1, 2, 3, 4, இந்த 4 பகுதியும் சமமாக இருக்கும். நான் படம் வந்து கரெக்டாக இது பண்ணலை, எல்லாமே சமமாக இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பகுதியோட பரப்பை நம்ம கண்டுபிடிச்சி அதை என்ன செஞ்சால் போதும், 4 கொண்டு பெருக்கிட்டோம்னா போதும். ஏன்னா இந்த 4 பகுதிகளும் சமமாக இருக்கும், இந்த இடத்துல 0 சரியா. இப்போ பாருங்கள், இந்த கொடுத்துருந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, அதாவது நீள்வட்டத்தின் சமன்பாடு, அதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது, x²/a²+y²/b² = 1. இதுலேருந்து நமக்கு ஒய்யோட மதிப்பு தேவைப்படும், அந்த ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், y²/b² = 1, இது ப்ளஸ் தானே, இந்த பக்கம் தான் மைனஸாக பாரு, -x²/a². இப்போது நமக்கு இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை, y²/b² = குறுக்கு பெருக்கு, முதல்ல பகுதியை பெருக்கிடுமா, 1a² - a² குறுக்க 1a² - a² -1x²- x². நமக்கு ஒய் தான் வேணும் இல்லையா, அப்போ y²= இந்த b². இங்கே எப்படி இருக்குது, வகுத்தல் இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறுமா, அப்போ b²(a²-x²)/a² சரியா. இப்போ பாருங்கள், நமக்கு ஒய் தான் வேணும், அப்போ y = √ இங்கே அடுக்கு ரெண்டுமே அங்கே ஸ்கொயர் ரூட் வரணும். என்ன இருக்குது, b²(a²)/a²-x² ரெண்டும் ஒன்று தான், இதுக்கு வகுத்தல் போட்டாலும் ஒன்று தான், இதுக்கு வகுத்தல் போட்டாலும் எல்லாம் ஒன்று தான். இப்போ பாருங்கள், b²க்கு வர்க்கமல் எடுத்தா b, a²க்கு வர்க்கமலை எடுத்தா a, இந்த இதுக்கு வர்க்கமலை எடுக்க முடியாது, அப்போ √a²-x² இதான் என்னது, ஒய்யோட மதிப்பு. இப்போது நமக்கு தேவையான அரங்கத்தின் பரப்பு, தேவையான அரங்கத்தின் பரப்பு = என்ன பாருங்கள், இன்டகரல். நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் அச்சுக்கு மேல் பக்கத்தில் இதை மட்டும் கண்டுபிடிச்சி 4 கொண்டு பெருக்க போகிறோம், எல்லாமே சமமாக தான் இருக்கும். அப்போ பாருங்கள், 0லேருந்து ஏ இன்டகரல், 0லேருந்து ஏ எதை ஒட்டின மாதிரி இருக்குது, எக்ஸ் அச்சுக்கு மேல் பக்கம் இருக்கா, அப்போ இந்த இடத்துல டிஎக்ஸு, இங்கே டிஎக்ஸ், இங்கே என்ன வந்துடணும், ஒய் வரணும். = இன்டகரல் 0லேருந்து ஏ, ஒய்யோட மதிப்பு பாருங்கள் இங்கே இருக்கா, என்ன, b/a²/a²-x² · dx. நமக்கு இந்த அரங்கத்தின் பரப்பு இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி என்ன செய்யணும், 4 கொண்டு பெருக்கணும், ஏன்னா 4 பகுதிகளும் சமமாக இருக்கும். அதனால் அங்கே என்ன செஞ்சிருங்க, 4 கொண்டு பெருக்கிருங்க, இங்கேயும் 4 கொண்டு பெருக்கணும் சரியா. = 4, இதை வெளியே எடுத்துருவோம், b/a வெளியே வந்துச்சுன்னா b/a இன்டகரல் 0லேருந்து ஏ √a²-x² · dx. இதுக்கு நமக்கு நேரடியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, இது வந்து நேரடியான ஒரு ஃபார்முலா, 4b/a அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம தொகையிட்டோம்னா ஃபார்முலா பாருங்கள், x/2(a²-x²)+a²(2)sin−1(x/a). இதுதான் ஃபார்முலா, இதற்கான தொகையீட்டு ஃபார்முலா. இதோடைய மதிப்பு என்ன, 0லேருந்து a, 0லேருந்து a = 4b/a அப்படியே வந்துடும். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்பர் லிமிட்டை பிரதியிட போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பிரதியிட்டால் a/2, இங்கே x-க்கு பதிலாக ஏவை பிரதிட்டால் a², a²-a², 0, இது முழுசாக என்ன ஆயிரும், 0வாக மாறிவிடும். ப்ளஸ் a²/2, இந்த இடத்துல பாருங்கள், sin−1(a)க்கு பதிலாக x-க்கு பதிலாக ஏ, அப்போ a/a என்ன மாறிடும், 1ஆக மாறிடும். மைனஸ் லோயர் லிமிட், மைனஸ் லோயர் லிமிட். இப்போ பாருங்கள்,
எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ, ஜீரோ பை ரெண்டு ஜீரோ. அப்போ இது முழுசாக என்ன மாறிடும், ஜீரோவாக மாறிவிடும். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை இரண்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ, ஜீரோ பை ஏ ஜீரோ, சரியா? ஈக்குவல் டு சுருக்கிடலாமா, நான்கு பி பை ஏ. இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள், ஜீரோ ஏ ஸ்கொயர் பை இரண்டு இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று. சைனில் ஒன்று எங்கே வரும்னா தொண்ணூறு டிகிரி வரும் இல்லையா. அப்போ தொண்ணூறு டிகிரினா பை பை இரண்டு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னா தொண்ணூறு டிகிரி, அதோட மதிப்பு பை பை இரண்டு. மைனஸ் பாருங்கள் இந்த இடத்துல ஜீரோ ப்ளஸ் சைன் ஜீரோட மதிப்பு ஜீரோ, ஜீரோ மதிப்பு இருக்குன்னா ஜீரோ ஃபுல்லாகவே ஜீரோவாக ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் நமக்கு, நான்கு பி பை ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை இரண்டு இன்ட்டு பை பை இரண்டு, இது மட்டும்தான் மிச்சம் இருக்கும். கேன்சல் பண்ணுங்கள், ஓ ரெண்டா ரெண்டு, ரெண்டு ரெண்டா நாலு, இந்த ரெண்டும் கேன்சல், இந்த ஏவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். எல்லாம் கேன்சல் ஆனது போக மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், ஒரு பை இருக்குது இங்கே ஏ ஸ்கொயரில், இந்த ஸ்கொயர் மட்டும்தான் கேன்சல் ஆயிருக்கு, ஏ இருக்குது இந்த பி இருக்குது, சதுர அலகுகள். இதுதான் நமக்கு தேவையான அரங்கத்தின் பரப்பு, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.